நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் சிறப்பு தொழுகையை நடத்தி வருகின்றனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதும் இஸ்லாமிய சகோதரர்கள் காலை முதல் மசூதிகளுக்கு சென்று சிறப்பு தொழுகைகளை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பக்ரீத் கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை பெரியமேடு பகுதியில் உள்ள மசூதியில் ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித்தழுவி தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் நெல்லை மாவட்டம் முழுவதும் ஏராளமான இஸ்லாமியர்கள் ஆர்வத்துடன் பக்ரீத் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள மேலப்பாளையம் மற்றும் தென்காசி, கடையநல்லூர், ஏர்வாடி, சங்கரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் மசூதிகளில் உள்ள இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் சுமார் 500 காவல்துறையினர் அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி, குடியாத்தம், ராணிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் விமர்சையாக பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலூர் ராணிப்பேட்டை ஈகா மைதானத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் தங்களுடைய அன்பினை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக் கொண்டனர். தொழுகையை முடித்த இஸ்லாமிய சகோதரர்கள் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு வழங்கி பக்ரீத் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். மிக மிக சிறப்பாக நல்லாட்சி செய்து வரும் என்னுடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அனைவருக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையில் அனைத்து மக்களுக்கும் பக்ரீத் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.